அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கொடகனார் தகவல்கள். சர்ச்சைக்குரிய கொடகனார் பிரச்சனையில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி சுமார் 108 கிலோமீட்டர் பாய்ந்தோடி அமராவதி ஆற்றோடு கலந்து காவிரியில் கலக்குது. இந்த வழி நெடுகில் உள்ள விவசாய பகுதிகள் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக நீர்வரத்தின்றி வறட்சிக்கு தள்ளப்பட்டு விவசாய மக்கள் வாழ்வாதாரம் இருந்து தவித்து வர்ற சூழல் அனைவரும் அறிந்தது. தற்போது பருவமழை ஓரளவு நல்ல மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் இருந்ததுனால குடகநாத்தில் ராஜவாய்க்கால் பக்கம் தண்ணீர் போனது போக மீதி நீர்வரத்து வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது சர்ச்சைக்குரிய குடகனார் முகத்துவாரத்தில் ஒரு தடுப்பு சுவரானது தமிழக அரசு 100 விதியில் நிதி ஒதுக்கி பொதுப்பணித்துறையால் ஒரு தடுப்பு சுவர் கட்டப்பட்டது. அந்த தடுப்பு சுவரானது அரசு அலுவலக பதிவுப்படி 1.5 அடி உயரம் இருக்கிறது. அதனால் கட்டப்பட்டது 9 அடி உயரமாக இருக்கிறது. தடுப்பு சுவர் அகற்றப்படவில்லை. தடுப்பு சுவர் இருக்கிறது. அதனால் கடந்த 10 ஆண்டுகளாக குடகனார் பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை என்பதை கோரிக்கையாக வலியுறுத்தி குடகனார் பாசன பகுதி மக்கள் கடந்த 10 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். பல்வேறு கோரிக்கை மனுக்கள் அளித்தும் போராட்டங்கள் நடத்தியும் தேர்தல் புறக்கணிப்பை நடத்தியும் தொடர் கோரிக்கை மனு தொடர் போராட்டங்களை நடத்தியும் தமிழக அரசு 6 பேர் கொண்ட வல்லுநர் கடந்த 2 மாதங்களில் பாசன பகுதி, ராஜவாய்க்கால் பகுதி மற்றும் சர்ச்சைக்குரிய பகுதி அனைத்தையும் ஆய்வு செய்து இருதரப்பு விவசாயிகளுக்கும் அவர்களுடைய கோரிக்கையை கேட்டு அறிக்கையை தமிழக அரசு சமர்ப்பித்துள்ள சூழலில் இன்னும் முடிவுகள் வெளியிடப்படாத சூழலில் தற்போது பருவமழையின் காரணமாக நீர்வரத்து ராஜவாய்க்கால் பக்கம் போனது போக மீறி வரக்கூடிய தண்ணீரானது காமராஜர் அணை நிரம்பியும் மற்றும் கீழ்மதகு வழியாக தொப்புக்குழி குடகநாட்டிலிருந்து அதன் உபரி நீரானது ஏறக்குறைய 108 கிலோமீட்டர் பாய்ந்தோடி வரக்கூடிய சூழலில் வரும் வழிகள் அனைத்திலும் குடகனார் சிதைக்கப்பட்டுள்ளதால் குண்டும் புளியுமாக உள்ளதால் அது நிரம்பி வந்து கொண்டிருக்கிற வேளையில் தற்போது இன்று குடகனார் உரிமை மீட்பு மற்றும் குடகனார் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு அமைப்புகளும் குடகனார் உரிமை மீட்பு குழு இணைந்து புதிரியம்பாடு கூம்பூர் ஊராட்சி தொடங்கி ஆத்தூர் காமராஜர் அணை வரை 300க்கும் மேற்பட்ட விவசாய பெருமக்களும் தன்னார்வலர்களும் குடகனார் பாதுகாப்பு வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணியாக இருசக்கர வகுப்புகளின் பேரணி நடைபெற்றது. அந்த பேரணியானது கூம்புவில் தொடங்கி வேலை செய்து பல்வேறு விவசாயிகளும் இணைந்து திண்டுக்கல் கலெக்டர் அலுவலகம் வரை வந்து நிறைவடைந்தது. கலெக்டர் அலுவலகம் கடந்து ஆத்தூர் வரை செல்ல அனுமதித்தால் கலெக்டர் அலுவலகத்தோடு பேரணியானது நிறைவடைந்தது. இந்த நிகழ்வு குடகனார் பாதுகாப்பு குறித்தும் குடகனார் உரிமை குறித்து பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்ட பதாகைகள் ஏறி 300க்கும் மேற்பட்ட விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டனர். அரசிற்கு தமது கோரிக்கைகளை வலியுறுத்தும் வண்ணமாகவும் குடகனார் பாதுகாப்பை வலியுறுத்தும் இந்த பேரணி மிக சிறப்பாக நடைபெற்றது என்ற தகவல் வெளியாகிறது. இந்த பேரணி கலந்துள்ள அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றிகளையும் தொடர்ந்து குடகனார் உரிமை தூண் கொடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் சார்பாக பிரதிநிதிகள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்த வந்திருந்தனர். மேலும் இதன் மூலம் அரசுக்கு தெரிவிப்பது குடகனாரை பாதுகாக்கவும் குடகனார் மணல் கொள்ளைகளை தடுக்கவும் குடகனார் மீட்பை வல்லுநர் குழு முடிவையும் விரைந்து அறிவித்து குடகனார் பாசன விவசாயிகளின் வாழ்வாரத்தை காக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இது நடக்க வேண்டும் என்பதே நமது வேண்டுகோளும் கூட.
தொடர்ந்து கொடங்கனாறு தகவல்களுக்கு இணைந்திருங்கள். என்றும் நன்றியுடன், பணிமந்திர அலெக்ஸ்.